வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்று பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோக்களில் எல்லா வீடியோக்கள்லையுமே நான் சொல்கிற ஒரே ஒரு வீடியோ, அசீம் இல்லைன்னா இந்த பிக் பாஸ் ஷோ இல்லை, பிக் பாஸ் ப்ரோமோ இல்லை, பிக் பாஸ் டாஸ்க் இல்லை, அதை பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட்ஸுக்கே வேலை இல்லை. சரிங்களா, அசீமுக்கு பின்னுக்கு இருந்தால் தான் அவங்களும் கூட தெரிவாங்க. அசீமை பற்றி பேசினா தான் அவங்களுடைய பெரும் வழியில் வரும். அசீமை ப்ரொமோட காமிச்சா தான் இன்னைக்கு எபிசோட் பார்க்கணும்னு தோணும். அசீம் எபிசோடில் வந்தால் தான் அந்த எபிசோடுக்கு டிஆர்பி வரும். அசீமை பாராட்டினா தான் அந்த எபிசோட் வெற்றி பெறும். இப்படி பட்டி தொட்டி எல்லாம் எப்பயுமே அசீம் 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 அசீமுக்கான ரசிகர்களோட படை. அதை புரிந்து கொண்ட ஷோவை நடத்தின நபர்கள், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் யாரை போட்டால் அந்த ப்ரோமோ ஃபயர் ஆகும், யாரை பற்றி பேசினா அந்த ஷோ ஹிட் ஆகும், யாருக்காக இந்த உலக தமிழர்கள் இந்த ஷோவை பார்க்குறாங்க அப்படின்றது டெக்னாலஜி டீமுக்கும் சரி, எடிட்டர்ஸுக்கும் சரி, இந்த ஷோவோட கான்செப்ட் கிரியேட்டர்ஸுக்கும் சரி நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கக்குள்ள, அங்கே தான் அசீம் அண்ட் அசீம் ஆர்மி, அசீம் ஃபேன்ஸ், அசீம் லவ்வர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், அவங்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி. சரிங்களா, தானாக சேர்ந்த கூட்டங்கன்னா காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லை, ஒரு மனிதனுக்காக சேர்ந்தால் பல கோடி மனிதர்களின் அன்புக்காக, இந்த மனிதனின் தங்க மனசுக்காக வந்த கூட்டம் வர்ற மாதிரி. ஓகே, ஸோ இன்று வந்து ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மைனா 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 அண்ட் ரக்ஷிதா இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி பிரியங்கா ஏய் பெருசே அப்படின்னாங்க பிக் பாஸை பார்த்து. அது நம்ம போன வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கலேயே நமக்கு ஒரு இதாக இருந்துச்சு, என்னடா இது பிக் பாஸை பார்த்து பெருசு அப்படின்னாங்க, ஒரு ஆம்பில் வரமாட்டானா வச்சு செய்ய வேங்கள அப்படின்னு. அசீம் மட்டும் அந்த சீசன் இருந்திருக்கணும், பிரியங்கா வந்து ஃபினாலேயே போயிருக்க மாட்டாங்க. சரியா, ஸோ அப்போ இந்த சீசனுக்கு வந்து மைனா வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் பிக் பாஸ் 6 ஸ்டார்டிங்கில் விஜய் டிவியோட இடதுகை வருது அப்படின்னு சொன்னோம், வலதுகை பிரியங்கா, இடதுகை ரெண்டு இடதுகை ரக்ஷிதா அண்ட் மைனா. ஸோ வர்றாங்க, ஸோ யாராவது ஒரு சிங்கம் ஒரு ஆம்பில் ஒருத்தன் வரணும் உங்களை வச்சு செய்யன்னு, வந்தால செஞ்சு கொண்டிருக்காருல்ல மைனாவை வந்து கிளி கிளி. நேற்று வந்து குயின்சி ஆயிஷா சாப்டர் முடிஞ்சு, ஆயிஷா ஆல்ரெடி முடிஞ்சு, குயின்சி சாப்டர் ரக்ஷிதா சாப்டர் முடிஞ்சு நேற்று. ஸோ இன்றைக்கி மைனாவோட குருபிசம், அந்த அம்மாவுக்கு தான் பண்ணுறது குருபிசம் அப்படின்னு தெரியாமே பண்ணுறாங்களாம். மைனா மைனா ஏடிக்கு மணிகண்டன் இவங்கெல்லாம் நாமினேஷன் ஓரஸ் பாம எல்லாம் சேர்ந்து பேர் கொடுப்பாங்களாம், சேர்ந்து பிளான் போடுவாங்களாம், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சேர்ந்து பிளான் எடுப்பாங்களாம். ஆனால் குருபிசம் இல்லையா, நட்பா நீங்க பண்ணா நட்பு, ஜெனரி பண்ணா டிபெண்ட் பண்ணி இருக்குதா, நாங்கடா டே நாங்கடா நாங்கடா இது. ஸோ இதான் மக்களே, ஸோ இந்த போலித்தனத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 இவங்களுடைய பல பேரோட போலி முகத்தை, ஆயிஷா, ஷெரீனா, நிவாஷினி, குயின்சி, ஏடிகே, விக்ரமன், அப்புறம் ரக்ஷிதா, மைனா, இப்படி இவங்களுடைய எல்லாரோட போலித்தனத்தையும் ஃபேக்னஸையும் சேவ் கேமையும் எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு ஆள் அசீம். சரிங்களா, அதனால தான் இவங்களெல்லாம் உள்ளுக்குள்ள அனுப்பினவங்களுக்கு வழியில் வயிறு எரியுது, தாங்க முடியலை. அதனால தான் ஒருத்தன் வந்து 100 ஐடியா கிரியேட் பண்ணி போட்டு அசீமை பற்றி தப்பாக பேசிக்கொண்டிருக்கான். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு 1000 பேர் கூட அதை ரீட்வீட் பண்ணுறானுங்க இல்லை, அப்படி ஒரு 400-300 பேர் ரீட்வீட் பண்ணால் கூட அதுக்குள்ளே அவன் கிரியேட் பண்ண ஒரு 100 ஐடி தான் இருக்குதே தவிர உண்மையான ஐடி இல்லை. இதுதான் அசீமுக்கு கிடைத்த வெற்றி. அசீமை நேசிக்கும் உறவுகள் எல்லாருமே உண்மையான உறவுகள், பல கோடி பேர். பட் அசீமை எதிர்த்து பேசுபவர்கள் வெளியில் எல்லாமே ஃபேக் ஐடியும் பெயிட் போர்ட்ஸும். சரியா, இதான் தலைவன் உள்ள வச்சு செஞ்சோன்றிருக்காரு. ஸோ அது அதுதான் ஓகே. ஸோ இன்று வந்து அசீம் அவர்கள் மைனா அவர்களை கொத்து பரோட்டா பண்ணியிருக்காங்க, நேற்று ரக்ஷிதா அண்ட் குயின்சி, இன்னைக்கு மைனா அண்ட் மணிகண்டன், மோஸ்ட்லி மைனா. சரிங்களா, ஸோ வேற மாதிரி இருந்துச்சு, மரண வெயிட்டிங். எப்போ அசீமை காமிக்கிறாங்களோ, எப்போ அசீம் அவர்கள் சம்பவம் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அந்த எபிசோடுக்கு டிஆர்பி கேட்கணும். சரிங்களா, ஸோ நேற்றை போல இன்றைக்கும் நம்ம மரண வெயிட்டிங். மைனாட எக்ஸ்பிரஷன், குயின்சியோட எக்ஸ்பிரஷன்லாம் தாறு மாறு.
ஸோ நான் வந்து ஈகராக இந்த எபிசோடு வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்கள். தலைவர் அசீம் அவர்கள் வேற ரகம், வேற லெவல். ஸோ என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.